உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் இன்னைக்கு உரையாட இருக்கும். அப்படி என்ன நிகழ்ச்சி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்லிட்டீங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் இறுதி கட்ட முடிவு வரல. இருந்தாலும் இந்த நிலையில ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி உறுதியாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா 270 சீட்டை வந்து அவர் பிடிச்சிருக்காரு. அவருடைய கட்சி ரிப்பப்ளிக் பார்ட்டி, குடியரசு கட்சி வந்து பிடிச்சிருக்காங்க. ஜனநாயக கட்சி அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் அவர்கள் 234 முதல் 240 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது வர நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய இந்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்காரு. ஸோ இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கு. கமலா ஹாரிஸ் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு உருட்டு உருட்டு. ஆமா, நம்ம ஊர் துளசேந்திரபுரம், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசேந்திரபுரத்தில். ஆனா அவரோட அப்பா வந்து ஆப்பிரிக்க தந்தை அப்படிங்கறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா வழியை மட்டும் இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பம் அப்படிங்கிறதையும் ஆப்பிரிக்க தந்தைக்கு பிறந்தவங்க எப்படி வந்து இந்திய பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பொடி வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டாரு. ட்ரம்ப் வந்தால் தான் வந்து உலக போர் வந்து நடக்காம தடுப்பாரு அப்படின்னு சொல்லி உலக மக்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இல்லை, இதில் ட்ரம்ப் வந்திருக்கிறதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்னன்னா, ஏற்கனவே வந்து அவர் போரை கொண்டு போகல. அவர் மற்ற அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போரை முன்னிலைப்படுத்தி தான் அமெரிக்காவை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்களா, ஜார்ஜ் W. புஷ்ஷாக இருக்கலாம், அடுத்து இவர் ஒபாமா, பராக் ஒபாமா வந்தப்பையும் அவங்க போறத தான் முன்னிலைப்படுத்தி போயிட்டு இருந்தாங்க. தீவிரவாதத்தை ஒடுக்கணும், அமெரிக்காவுக்கு ஆபத்து. இவர் வந்து ரஷ்ய அதிபர் புதின் கூடயும் மீட்டிங் போட்டிருக்காரு. அதே மாதிரி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் குன் அவர் கூடயும் வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. ஆனா எல்லாத்துக்கூடையும் வடகொரிய அதிபரை வந்து சந்திக்கிறதுக்கே நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் நேரடியா போய் சந்திச்சு அவரோட கை குலுக்கி ரொம்ப சிரிச்சு பேசி, அதனால உலக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது, அப்புறம் காசாவில் வந்து இஸ்ரேலோட போர் நடக்குது, இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு உலக போரா மாறிடுமோ, கிறிஸ்டின் நாடுகள் மூன்றாவது உலக போர் வந்துருமோ அப்படின்ற ஒரு கிறிஸ்டின் நாடுகளும் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று கூடி ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு சிலுவை வர மாதிரி அது வந்து ஒரு மூன்றாம் உலக போருக்கு வித்திடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்தேன் அப்படின்னா உலக போர் நடக்க விடாம தடுத்துருவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அந்த நம்பிக்கையில தான் ட்ரம்ப்புக்கு வந்து வாக்களிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு. அமெரிக்க மக்கள் வந்து ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகிறாரா இல்லையான்னு சொல்லி ஆர்வப்படுறாங்க அப்படின்னு, ஓகே அது ஏத்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல நான் தந்தி டிவியோட லைவ்ல போய் பாக்குறேன், சாணக்கியாவோட லைவ்ல போய் பாக்குறேன், கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஐ லவ் ட்ரம்ப். அப்படி பண்ணல, கமலா ஹாரிஸ்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஐ லவ் ட்ரம்ப், ஐ லைக் ட்ரம்ப், ஐ சப்போர்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்கிறதுனால இந்தியாக்கு என்ன, இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல, ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான இங்க இந்தியால இருந்து ஒரு பிரதிபலன் இருக்கு. என்னன்னா, இங்க இருந்து டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, விசாக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விசால ரிலாக்ஸேஷன்ஸ் வருமா இல்ல அதுக்கு ஒரு சீலிங் வைக்க போறாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதாவது இல்லீகல் மைக்ரேஷனை ட்ரம்ப் வந்து ஆதரிக்கல. அதே மாதிரி இந்தியர்கள் வந்து அதிகமா வேலைக்கு வந்து அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்பை பறிக்கிறதையும் ட்ரம்ப் ஏற்கல. இருந்தாலும் வந்து ட்ரம்ப்பை வந்து இந்திய மக்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, ரொம்ப விரும்புறாங்க. அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோடி போட்டோவையும் ட்ரம்ப் போட்டோவையும் வச்சுக்கிட்டு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதான் அப்படின்ற மாதிரிலாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு. அது வந்து வலதுசாரிகள் வந்து கண்டிப்பா வந்து ட்ரம்ப் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரி தான் அமெரிக்கால. அதனால இங்க இருக்க வலதுசாரி பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா, பிஜேபி வந்து வலதுசாரி கட்சி கிடையாது, நாங்க வந்து தேசியவாத கட்சி. சோசியாலஜில மூணு விதமா சொல்லுவாங்க, வலதுசாரி, இடதுசாரி, அதுக்கப்புறம் தேசியவாதம், மூணு இதா சொல்லுவாங்க. அதுல வந்து நாங்க வந்து இடதுசாரியும் கிடையாது வலதுசாரியும் கிடையாது, நாங்க வந்து நேஷனலிஸ்ட், வலதுசாரி, ஆமா வலதுசாரி கிடையாது, இடதுசாரியும் கிடையாது, தேசியவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கமலா ஹாரிஸ் விட ட்ரம்ப் தான் வந்து பிஜேபிக்காரங்க அதிகமாக விரும்புகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பை ஆதரிச்சிருந்தாரு. ஸோ இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பை ஆதரிச்சதுனால ஒருவேளை அவருக்கான வாக்கு சதவீதம் ஏறி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. நாம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அஜித்தோட ஃபேன் பேஜுக்கு அதிபர் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ட்விட்டர்ல இருந்து எக்ஸ் வலைதளத்துல இருந்து ஒரு வீடியோ வந்ததா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். எலான் மஸ்க் வந்து எக்ஸ் வலைதளத்தை ட்ரம்ப்புக்கு ஆதரவா பயன்படுத்தினாரு அப்படின்னு நம்ம அறிய சொல்றாங்க. உண்மைதான், அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிரச்சாரத்துக்கு உதவியாக இருந்தால் எலான் மஸ்க்கு மிக மிக நன்றி அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காரு.
இன்னொன்று பிரச்சாரத்துக்கு இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, நாம அதிபரானா எலான் மஸ்க்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கொடுக்குறாரு எலான் பதவி கொடுத்து போறாரா எலான் மஸ்க்கு, அதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணும். மேல் சபையிலயும் வந்து முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு ட்ரம்ப்போட கட்சி. ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு இப்ப அதிகாரப்பூர்வமா நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, பேசியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தல்னால உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு. ஏன்னா இந்த போரை கண்டிப்பா இவர் நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி உலக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கல்ஃப் வார மறுபடியும் ஒரு பெரிய வேர்ல்டு வாராக கொண்டு போயிருமோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அதை கண்டிப்பா ட்ரம்ப் உடைப்பாருன்னு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் இந்தியர்கள் வந்து இங்கிருந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமா, விசாக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குமா, இல்லை சீலிங் வச்சு இந்தியன்ஸ் வந்து அங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாரோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் வந்து மெக்சிகோல வந்து பார்டர்ல ஒரு பெரிய வால் கட்டிட்டு இருந்தாரு. ஸோ அவரை அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணு சொல்லியிருக்காரு. இவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க பிடன் இருந்தப்ப. ஸோ அடுத்து வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த வால் இந்தியாவில இருந்துமே இந்தியாவில பஞ்சாப் ஹரியானா மக்கள் அதுக்கப்புறம் பஞ்சாபிஸ்லாம் வந்து மெக்சிகோ வழியா அமெரிக்காவுல இல்லீகல் மைக்ரேஷனா உள்ள போறது நடக்குது. அப்படி நடக்குது, நிறைய நடக்குது. அதையும் வந்து ட்ரம்ப் வந்து தடுப்பாரு அப்படின்னு நம்மளாம் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் இல்லீகல் மைக்ரேஷன் வந்து தடுக்கப்பட வேண்டிய அது ஒன்று தான். கண்டிப்பாக கண்டிப்பாக இதே காலகட்டத்தில் கனடாவோட இந்தியாவுக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃபாக போய்கிட்டு இருக்கு. அது வேற ஒரு சின்ன இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து மீண்டும் அதிபராக வரக்கூடிய சூழல். இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனடாவில் ஒரு இந்து கோயிலில் வழிபட்டுக்கிட்டு இருந்த இந்து மக்களை சீக்கியர்கள்னு சொல்லக்கூடாது, அவங்கள காலிஸ்தானி தான் சொல்லணும், அவங்க வந்து தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு வந்து கனடா அதிபர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடியும் ட்வீட் போட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் வந்து காலிஸ்தானிகளுக்கு ஆதரவானவர் கிடையாது, அவர் வந்து மோடிக்கு ஆதரவானவர் அப்படிங்கிறதுனால காலிஸ்தானிக்கு எதிரான நடவடிக்கைகளையும் வந்து ட்ரம்ப் ஈடுபடுவாரு. கனடாவும் வந்து காலிஸ்தானிக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியும் பிஜேபியோட சில மட்டங்கள் வந்து சில உளவு தகவல்கள் சொல்லுது நமக்கு. ஸோ கண்டிப்பாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்து மறுபடியும் என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டோட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற கேள்வியோட நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.